ஒரு அறிவிப்பு வந்த உடனே வைரலாக இருக்கிறது லால் சலாம் தான். காரணம் என்னன்னா அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறார் அப்படிங்கிற அந்த தகவல் தான். இப்போ அந்த நிகழ்வில் பங்கெடுத்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு இருக்காரு. அப்போ செய்தியாளர்கள் கேட்குறாங்க, சார் மீண்டும் உங்களுடைய மகளுடைய இயக்கத்தில் நடிக்கிறீங்களே எப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு செய்தியாளர்கள் வந்து அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், மீண்டும் இன்னொரு மகளுடைய இயக்கத்தில். ஏன்னா இதற்கு முன்னாடி சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய இயக்கத்தில் நடிச்சிருந்தாங்க, இப்போதான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் நடிக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி கேட்டிருக்கணும். எனிவே அது உங்களுக்கு எப்படி மனநிலை இருக்கு அப்படிங்கும் போது, இல்லை லால் சலாம் படத்தில் நடிக்கிறேன், அதில் வந்து நான் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் பண்ணுறேன், இல்லை இந்த படத்தை பற்றி எப்படி இருக்கு அப்படிங்கும் போது அந்த கட்டை விரலை காட்டி சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு போனதை பார்த்தோம். இப்போ லால் சலாம் இந்த படம் எது சம்பந்தமான நிகழ்வு அப்படிங்கும் போது, இதை பார்க்கும்போது இது ஒரு இராணுவ சம்பந்தமான படமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் வந்து இது கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு நிகழ்வு. கிரிக்கெட் கிரிக்கெட்டை பின்னணியாக வைத்து இப்போ ஜீவான்னு ஒரு படம் வந்தது, பெண்கள் கிரிக்கெட்டை முன்னிறுத்தி கனா அப்படிங்கிற படம் வந்தது. இந்த படம் வந்து லால் சலாம், அதாவது விக்ராந்தும் ரொம்ப சிறப்பாக கிரிக்கெட் ஆடுவார், இந்த செலிபிரிட்டி கிரிக்கெட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். விஷ்ணு விஷாலும் ரொம்ப சிறப்பாக கிரிக்கெட் ஆடுபவர். இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் இருக்கும்போதே நான் யோசித்தேன் இது வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்குன்ட்டு. இப்போ தாங்க இதனுடைய மறைமுகத்தில் கிரிக்கெட் இருக்குது. இப்போ கனா படத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான், கோச்சாக வருவார். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ண போகிறாருங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா கிரிக்கெட் இந்தியாவின் உயிர், இந்தியாவில் கிரிக்கெட்டை ரசிக்காதவங்க யாருமே கிடையாது, ஆனால் இது அழகாக இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. யார், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வேண்டும், கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும்.